வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியலில் முக்கியமான ரெண்டு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் ஸ்ரீரங்கத்தில் கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரியாருடைய சிலை வந்து அகற்றப்படும், கடவுள் மறுப்பாளர்களுடைய சிலை கோவிலுக்கு முன்னாடி இருக்காது, பாஜக ஆட்சி அமைஞ்சிச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்ல, அந்த பேச்சுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் இருக்காங்களே, திமுகவுடைய கூட்டணி கட்சிகள், அதிமுகவுடைய ஆதரவு கட்சிகள், அவங்கெல்லாம் எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் சைட்லேருந்து நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. பொதுமக்கள் ஆமாங்க, அண்ணாமலை சொல்கிறதுல அப்படி என்ன தப்பு இருக்குது? கோவிலுக்கு முன்னாடி ஒரு சிலை அமைத்து அந்த சிலையில் கடவுள் இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்குமா? மற்ற மத வழிபாட்டு தலங்களில் அந்த வழிபாட்டு தலங்களுக்கு முன்னாடி கடவுள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அது அந்த மக்கள் வந்து ஏற்பாங்களா? அதே மாதிரி தானே இந்து மக்களும். அதனால் பெரியாருடைய சிலையை கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிலைகளை அகற்றிட்டு அதை வேறு ஏதாவது இடத்துல வைக்கலாம் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கருத்தாக வந்து இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடைய முன்னாள் நிர்வாகி, அவருடைய பேர் அமெரிக்கை வி நாராயணன், கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. பாஜகவை மிக கடுமையாக எதிர்க்கக்கூடியவர். அவரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பெரியார் சிலை கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரியார் சிலை அகற்றம் தொடர்பான அண்ணாமலை அவர்களுடைய கருத்துக்கு நான் வந்து ஆதரவு தெரிவிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இந்தியா பாகிஸ்தான் போட்டி நடந்துச்சுல, அப்போ பாகிஸ்தானுடைய விளையாட்டு வீரர்கள் அவுட் ஆகி பெவிலியன் போகும்போது ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே க்ரௌடு வந்து கத்துனாங்க பார்த்தீங்களா, அதற்கு கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவித்தேன். நான் தான் சொல்கிறேன், கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரியாருடைய சிலை அகற்றம் தொடர்பான அண்ணாமலையுடைய கருத்து வரவேற்கத்தக்கது, கரெக்டான கருத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கை வி நாராயணன் தெரிவிச்சிருக்காரு. ஓகே, ஸோ இதுதாங்க பொதுமக்களும் சொல்கிறாங்க, கரெக்டு தான் அண்ணாமலை சொல்கிறது கரெக்டு தான். எதுக்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவரை இந்த விவகாரத்தில் இந்த அளவுக்கு திராவிட கட்சிகள் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது சாமானிய பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது. பல இடங்களில் நம்ம வந்து பார்க்க முடியுது. சோசியல் மீடியாலையும் நிறைய பேர் அண்ணாமலைக்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. இது முதல் டாபிக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனாதன ஒழிப்பு மாநாட்டில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினார் பார்த்தீங்களா, அந்த பேச்சுக்கு ஏகப்பட்ட வழக்குகள், இந்தியா முழுவதும் பல நீதிமன்றங்களில் வழக்கு வந்து தொடரப்பட்டு கேஸ் வந்து நடந்துகிருக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் சமீபத்தில் நடந்த கேஸில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தரப்பு சில வாதங்களை முன்வச்சிருக்காங்க. அந்த வாதம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனிப்பட்ட மனிதராகத்தான் இந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்துக்கிட்டு பேசினேன், அமைச்சராக பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தரப்பு விளக்கம் வந்து கொடுத்துருந்தாங்க. உடனே நீதிபதி என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த சனாதன ஒழிப்பு மாநாடுக்கான அந்த இன்விடேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அழைப்பிதழ், அது அவர் வந்து அழைக்கப்பட்டது, அந்த மேடையில் பேசுவதற்காக அழைக்கப்பட்டார்ல, அந்த வீடியோ இது எல்லாத்தையும் தாக்கல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சொன்னார். பிறகு அந்த இன்விடேஷன் எடுத்து பார்க்கும்போது தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் அந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அப்போது தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சராக தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தரப்பு வந்து என்ன வாதத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, சனாதனம் அப்படிங்கிறது வேற, இந்து மதம் அப்படிங்கிறது வேற, சனாதனத்தை தான் எதிர்க்கணும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினாரே தவிர இந்து மதத்தை அவர் வந்து விமர்சனம் பண்ணலை அப்படிங்கிறது ரெண்டாவது வாதமாக இருக்கு. பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா, அதே மேடையில் திராவிட கழகத்துடைய தலைவர் கி வீரமணி அவர்கள் சனாதனமும் இந்து மதமும் வேறு வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மேடையில் கி வீரமணி அவர்கள் வந்து சொன்னாரு. இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போறீங்க அப்படிங்கிறது பாஜகவுடைய வாதமாக இருந்துச்சு. இப்போ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தரப்பு இன்னொரு ஒரு புதிய வாதத்தை முன் வச்சிருக்காங்க. ஒரு எழுத்தாளருடைய ஒரு புத்தகம் தொடர்பான ஒரு சர்ச்சை, ஒரு கான்ட்ரவர்சி நீதிமன்றத்தில் வந்து நடந்துச்சு. அப்போ நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, விரும்புபவர்கள் வாசிக்கட்டும், விரும்பாதவர்கள் வாசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமே சொன்னிச்சு. அதே மாதிரி தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அவர் கலந்துக்கிட்ட அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு இன்டோர் மீட்டிங்காக வந்து நடந்துச்சு. அந்த இன்டோர் மீட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் பேசினதை விரும்புபவர்கள் கேட்டுக்கட்டும், இல்லை அப்படின்னா விரும்பாதவர்கள் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தரப்பு வாதத்தை முன் வச்சிருக்காங்க. இதில் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, ஒரு எழுத்தாளருடைய புத்தகம் அப்படிங்கிறது வேற, ஒரு மாநில அரசாங்கத்துடைய ஒரு அமைச்சர் அப்படிங்கிறது வேற. எழுத்தாளர் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் அவர் வந்து ஒரு புத்தகத்தை வந்து எழுதுறாரு, அந்த புத்தகம் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கும். ஸோ சமுதாயம் வந்து முடிவு எடுத்துக்கும், ஓகே ஏற்றுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத சமுதாயம் முடிவு எடுத்துக்குவாங்க. ஆனால் ஒரு அமைச்சர் அப்படிங்கிறவர் அனைவருக்கும் பொதுவானவர் அப்படிங்கிறவர் ஒரு மினிஸ்டர். அதனால தான் திமுகவை தொடர்ந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, திமுகவாக இந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டாம், ஆனால் முதலமைச்சர் என்ற முறையில் ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய சேனல்லையே நான் பல வீடியோவில் வந்து பேசியிருக்கேன். ஸோ அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழக அமைச்சர், அனைத்து மக்களுக்கும் பொதுவானவர், அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு கொள்கைக்கு எதிராக அப்படியெல்லாம் அவர் பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா,
அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவரின் பேச்சு பிடிக்கல அப்படின்னா அதை கேட்காமல் இருக்கணுமே தவிர அவரது கருத்துரிமையை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வழக்கறிஞர் வந்து சொல்லியிருக்காரு. இதை பார்த்துட்டு பாஜக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் இப்போ என்ன சொல்லிக்கிருக்காங்க அப்படின்னா, ஒருவரின் பேச்சு பிடிக்கலனா அதை கேட்காம இருக்கணுமே தவிர அவரது கருத்துரிமையை தடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. சோசியல் மீடியாவில் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ட்விட்டு போகிறவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறீங்களே, பாஜகவை சேர்ந்தவர்கள் சமீப காலமாக ஏகப்பட்ட பேர் வந்து கைது பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அப்போ அந்த கருத்துரிமையை தடுத்திருக்கீங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக பதிவுகளை போடுறாங்க. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, என்னோட பேச்சு பிடிக்கல அப்படின்னா கேட்காமல் இருந்திருக்கலாமே, அதை விட்டுட்டு என் மீது 11 வழக்கு 330 நாள் வந்து என்னை கிட்டத்தட்ட வந்து சிறையில் வந்து வச்சுருந்தீங்களே என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கருத்துரிமை எங்கே போச்சு அப்படின்னு சாட்டை துரைமுருகன் அவர்கள் கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு. ஓகே, இப்போ இந்த ரெண்டு டாபிக் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கு. இந்த ரெண்டு டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லைனா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.